வங்கி ஊழியர்களுக்கு 17% ஊதிய உயர்வு, மத்திய அரசு ஒப்புதல். அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் இந்த ஒரு காணொளி பதிவின் வழியாக. ஊதிய உயர்வு தொடர்பாக இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்புடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது நவம்பர் 2022 முதல் முன் தேதியிட்டு ஊதிய உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளுக்கு 8,000 கோடி செலவாகும். நாடு முழுவதும் சுமார் 8,00,000 வங்கி ஊழியர்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விலைவாசி உயர்வை ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் ஆகியவற்றின் கூடுதல் தவணையை 1/1/2024 முதல் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது அடிப்படை ஊதியம் ஓய்வூதியத்தில் தற்போதுள்ள 46% விட 4% அதிகமாகும். அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகிய இரண்டின் காரணமாக அரசுக்கும் ஏற்படும் ஒட்டுமொத்த செலவு ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாயாக இருக்கும். இதன் மூலம் 49,00,000 மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 67,00,000 ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனடைவார்கள். 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது.